மணி மாறனே தமிழ் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோம் ஸ்டெதோஸ்கோப்னா என்னன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனா அவங்க முதல் பண்ற விஷயம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டெதோஸ்கோப் எடுத்து செஸ்ட்ல வச்சு செக் பண்ணுவாங்க இதய துடிப்பு எப்படி இருக்குன்னு. அதை வச்சு தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வந்து இருந்துட்டு இருக்கும். இப்ப வந்து ஸ்டெதோஸ்கோப் இருந்துட்டு இருக்கு. பட் இது இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இதய துடிப்பை வந்து கேட்டிருப்பாங்க அண்ட் இது யார் கண்டுபிடிச்சா இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன இந்த ஸ்டெதோஸ்கோப்புக்கு உருவாகிறதுக்கான கதை என்ன அப்படின்றது எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. பிரான்ஸ்ல 1781 வருஷத்துல பிறந்த ரினி லினாக்னு சொல்லப்பட்டவர் தான் இந்த ஸ்டெதோஸ்கோப்பை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இவரு குழந்தையிறந்து பிறந்து வளர்ந்து அப்படி டாக்டர் ஆகுறாரு. டாக்டர் ஆகிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காரு, சேவை வந்து பண்ணிட்டு இருக்காரு, மருத்துவ சேவைகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு, கூப்பிடுறவங்களுக்கு வீட்டுக்கு போயும் அந்த மாதிரி சேவைகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த டாக்டர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதய துடிப்பை கேட்கறதுக்கு வந்து தன்னுடைய காதுகளை எடுத்துகிட்டு போயிட்டு பேஷண்ட்டோட செஸ்லையும் முதுகுலையும் வந்து வைப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரம்ஸை வந்து நம்ம ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரம்ஸ் அடிக்கும்போது சவுண்டு நல்லா வரும். அதே வந்து ஒரு கிளாத் போட்டு அதை அடிக்கும்போது சவுண்டு வந்து கம்மியாகும், டோட்டலாகவே டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி காதை வச்சு கேட்கும்போது செஸ்லையும் சரி முதுகுலையும் சரி காதை வச்சு கேட்கும்போது சவுண்டு வந்து கேட்கும். பட் அவங்க கிளாத் வந்து வியர் பண்ணி அவங்களுடைய ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சவுண்டு வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ ப்ராப்பராக அவங்களால கேட்கவே முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னா ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ண வந்து காதை வச்சு கேட்பாங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது தான் ஹார்ட் பீட்டோட சவுண்டு வந்து நல்லா கிளியராக கேட்குமா. இது எல்லாமே ஓகே ஆண்களுக்கு, ஓகே இது வந்து பிரச்சனை இருக்காது அந்த அளவுக்கு. இதே பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஆனால் டாக்டரை பொறுத்தவரையும் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு மொத்தமாக வந்து பேஷண்ட்டு. ஸோ அவங்க எந்த ஒரு பாகுபாடும் ஒரு இதுவும் வந்து பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி இவருக்கு வந்து என்ன ரெனிலினாக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இவரை வந்து கூப்பிடுறாங்க, ஒரு பெரிய வீட்டில் வந்து கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு சார்ந்த இதயம் சார்ந்த ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க ரெனி லேக் வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகிறாரு. போயிட்டு இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ இதய துடிப்பு வந்து வச்சு கேட்கணும் இல்லையா. அவங்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு, கொஞ்சம் ஷையாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. இதை வந்து இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இவருக்குமே வந்து ஒரு மாதிரி ஏன் இப்படி ஃபீல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு எனிவே எல்லாத்தையும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முடிச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து மாற்றணும் கண்டிப்பாக. ஏன்னா இதுவுமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அப்படின்றது வந்து யோசிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு அது எதுவுமே வந்து புரியல. இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில் 1816 வருஷத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு மார்னிங் வாக்கு வந்து பாரிஸில் வந்து போகிறாரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு இல்லையா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து இவருக்கு பசங்க கிட்ட வந்து கிடைக்குது. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க வந்து ஒரு பார்க் பக்கத்தில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே விளையாடிட்டு இருக்கும்போது எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வந்து வச்சுருக்காங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா அந்த குச்சியோட ஒரு முனையை வந்து தன்னுடைய காதில் வச்சுக்கிறான். இன்னொரு பையன் வந்து இன்னொரு பின் எடுத்து இன்னொரு முனையை வந்து பக்கம் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வந்து எழுப்புறான். அந்த எழுப்புற சவுண்டு மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் காதுக்கு வந்து கேட்குது. ஸோ இதை வந்து பார்த்து கொஞ்சம் அதிசயப்படுறாரு. ஏன் இதை வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து மெடிக்கலில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். இந்த ஸ்டெதோஸ்கோப் கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதா, இதை மாதிரி கேட்கும்போது இதய துடிப்பு வந்து நல்லா தானே கேட்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஐடியா கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இவர் எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை வந்து எடுத்துறாருங்க. எடுத்துகிட்டு ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு அடிக்கிட்ட வந்து நீட்டாக வச்சுருக்காரு. ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து முதல் வந்து செக் பண்ணுறாரு. ஸோ ஸ்டெதோஸ்கோப் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு பேப்பர் வழியாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பேப்பரை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபேட்டான ரொம்பவே ஃபேட்டான ஒரு பையன் மேலே வந்து ஆண்கள் மேலே வந்து என்ன பண்ணுறாரு டெஸ்ட் பண்ணுறாரு. பேஷண்ட் மேலே டெஸ்ட் பண்ணதில் இவருக்கு வந்து நார்மலாக காதை வச்சு கேட்கறதுக்கும் டைரெக்டாக காதை வச்சு கேட்டதுக்கும் இவர் இந்த பேப்பர் ரோல் பண்ணி வச்சு கேட்டதுக்கும் சவுண்டு வந்து அவ்வளோ துல்லியமாக வந்து கேட்டிருக்கு இவருக்கு. இவருக்கு ரொம்பவே ஆச்சரியம், இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னொரு லெவலுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இதை வந்து ஒரு வுட்டாக வந்து கிரியேட் பண்ணாருங்க. அண்ட் இந்த ஸ்டெதோஸ்கோப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து 3 கடந்து போயிடுச்சு. 1819 வருஷம் வந்துருச்சுங்க. இதை வந்து அதுக்கப்புறம் இந்த பேப்பர் டெஸ்டிங் வந்து கரெக்டாக இருந்தவொடனே இந்த முதல் ஸ்டெதோஸ்கோப் பேப்பரில் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, இதை வந்து கண்டுபிடிச்சவொடனே இது ஒரு மாடலாக வந்து எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு ஒரு புது ஸ்டெதோஸ்கோப்பை வந்து ரெடி பண்ணுறாரு. என்ன அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் விட்டத்துலேயும்
25 cm நீளத்திலயும் வந்து இருக்கு அந்த ஸ்டெதோஸ்கோப். இது வந்து டெஸ்ட் பண்றாரு பேஷண்ட் மேல வச்சு. சவுண்ட் நல்லாவே வந்து சூப்பரா வந்து கேக்குது. நார்மலா இவங்க கேட்டதை விட நல்லாவே இது வந்து ஒர்க் ஆகுது. ஆனா அந்த ஸ்டெதோஸ்கோப் வந்து இதயத்துல வச்சு கேட்கும் போது ஒரு சைடு தான், ஒரே ஒரு காதை வச்சு தான் கேட்க முடியும், ரெண்டு காதை வச்சு கேட்க முடியாது. ஆனா இது நல்லா ஒர்க் ஆகுது. இது எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க, இது வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து யாருமே அந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தல. பட் போக போக வந்து இது டாக்டர் அந்த மெடிக்கல் ஃபீல்ட்லயே வந்து மிகப்பெரிய ஒரு இன்றியமையாத ஒரு ஒன்னா மாறிடுச்சு. எல்லாருமே வந்து இதை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1843 ரெண்டு காதம் வச்சு கேட்கற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு இன்றியமையாத ஒண்ணா அந்த மருத்துவத்துறையில பயங்கரமா வந்து மாறி இருக்கு. ஸ்டெதோஸ்கோப் இல்லாத எந்த ஒரு டாக்டர் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸ்டெதோஸ்கோப் உருவாக்குறதுக்கு அதாவது அந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து காதை வந்து டைரக்டா வச்சு கேட்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரொம்பவே சங்கடப்பட்டு இருந்தாங்க. இதை வந்து மாத்தணும்னு நினைச்ச இவரோட முயற்சி வந்து இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இதுக்கு இந்த ஸ்டெதோஸ்கோப் 1843 ரெண்டு காது வச்ச மாதிரி கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பல விதங்களை பல பரிமாற்றங்களை வந்து அடைஞ்சு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஒய் ஸ்டெதோஸ்கோப் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ரெண்டு காதுலயும் வச்சு கேட்கிறோம். இன்னொன்னு வந்து பேஷண்டோட இதயத்திலயும் சரி முதுகுலையும் சரி வச்சு கேட்கலாம். உண்மையிலேயே மிகப்பெரிய சக்சஸ் தாங்க. இவர் எடுத்த ஒரு அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவை வந்து இன்னி வரைக்கும் இவரை வந்து பேசப்பட்டு வச்சுட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இன்னும் எம் ஸ்கொயரை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி எம் ஸ்கொயர்ல சேர்ந்துருங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ பாக்குறேன். எம் ஸ்கொயர் பாய்.